ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவேட்டை பார்த்திங்கன்னா பாக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். சுபாரி, இந்த பாக்கு வந்து எப்படி வருது, இதில் நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். பாக்கு வந்து பாக்கு மரத்துலேருந்து வருதுங்க, அதாவது தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி உயரமான மரத்துலேருந்து நமக்கு வந்து பாக்கு கிடைக்குது. இந்த பாக்கோட பழம் வந்து அதிலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை தான் பாக்கு. நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தெரியும், சிகப்பு கலர் இதுதான் பாக்கு மரம், பச்சையாக உயரமாக தென்னை மரம் மாதிரியே இருக்கும். இதோட பழங்கள் வந்து சிகப்பாக இருக்கும். இது வந்து பாக்கு பழம். இந்த பாக்கு பழத்தில் தான் பாக்கு வருது. எல்லா பாக்குமே அதான் வருது. கொட்டைப்பாக்கு, வெட்டுப்பாக்கு, சீவல் பாக்கு இப்படின்னு பல விதங்களில் பாக்கு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இந்த பாக்கு எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா செரிமானம் ஆகும். பாக்கு உணவு சாப்பிட்ட பிறகு, நம்ம வந்து உணவு சாப்பிட்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரி, நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகணும் எளிதில் அப்படிங்கிற போது இந்த பாக்கு சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகும். அதுக்காக தான் அந்த காலத்துலேயே வந்து பாக்கை வந்து நமக்கு வந்து உணவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சில காலங்களாக இது வந்து பாக்கு வந்து ஒரு தவறான இது அப்படின்னு சொல்லி இதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து சாப்பிட நிறுத்திட்டாங்க. அதை வந்து வெளி வட மாநிலங்களில் வந்து பீடா அப்படிங்கிற ஒரு முறைப்படி அவங்க வந்து அதை தனியாக சாப்பிட்டுக்கிட்டு வந்து வராங்க. இந்த பாக்கை இந்த பாக்கை நம்ம வந்து சாப்பிட்றதுனால செரிமானம் ஆகிறதோட பல்வலி, பல் கூச்சங்கள்லாம் விலகும். அதே நேரத்தில் நீரழிவு, சர்க்கரை வியாதி இருக்கவங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். ப்ரெஷர் அழுத்தம், ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்டாங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு மருந்துக்காக சாப்பிட்ணும், அதிகமாக எடுக்கக்கூடாது, தின தினம் எடுக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சில நேரங்களில் மருந்துக்காக சாப்பிட்லாம். அதுபோக இந்த பாக்கு சாப்பிட்றதுனா ரத்தங்கள் வந்து ஓட்டம் வந்து நல்லா சீராக அமையும், சிறப்பாகும். அப்போ ரத்த ஓட்டம் அது சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து உறவு கொள்ளும், உடல் உறவு வைத்து கொள்ளும்போது ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாக நீண்ட நேரம் செய்வதற்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இந்த பாக்கு சாப்பிட்டா உறவு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருமணம் ஆனதில் திருமண வீட்டிலலாம் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் முன் காலத்தில் வந்து அப்படி தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து அது மாறிச்சு, ஃபேஷன் மாறிச்சு. இந்த பாக்கு கூட நீங்கள் ஜாதிபத்திரி, நம்ம மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு வெற்றிலையெல்லாம் வைத்து மொத்தமாக சாப்பிட்டோம்னா இந்த உணர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறப்போ வந்து நம்ம உடலில் வந்து ஆரோக்கியமாக ரத்த ஓட்டத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும். ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டாலே நம்ம உடம்புல எந்த ஒரு குறையுமே நமக்கு வராது. அதனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி உணவு வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த உணவு வந்து பாக்கு வந்து நல்லா சுவைச்சு சாப்பிடணும். மொதல் வாயில் போட்டு விடக்கூடிய அந்த உமிழ்நீரை வந்து ஃபஸ்ட்டு சுரக்கக்கூடிய உமிழ்நீரை வந்து நம்ம துப்பிடணும். இரண்டாவது சுரக்கக்கூடிய உமிழ்நீர் வந்து நம்ம வந்து விழுங்கி கொள்ளலாம். நல்லது, ஆரோக்கியமானது. அதனால் வந்து உமிழ்நீரை வந்து அதிகமாகவும் வெளியில் துப்பக்கூடாது. அது வந்து நம்ம உடம்பில் இருக்க எனர்ஜி வந்து குறைச்சிடும். ஸோ நீங்கள் வந்து உமிழ்நீரை வந்து லிமிட்டாக தான் வச்சுருக்கணும். இந்த பதிவு இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. இதுபோல் மேலும் பல விஷயங்களை நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.